ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி எதை குறித்ததுன்னா, அனைவருக்கும் வீடு பிரதம மந்திரி வீடு திட்டத்தில் ஆன்லைனில் அந்த பெயர் பட்டியல் இதுவரைக்கும் பயன்பெற்றவங்களுடைய பெயர் பட்டியலை எப்படி பார்ப்பது, மற்றும் இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் எவ்வளோ நிதிகள் வழங்குகிறாங்க, எப்படி பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, இத்திட்டத்தை குறித்த அரசு கொள்கை விளக்க குறிப்பில் எவ்வாறு விளக்கியிருக்கிறாங்க, அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ற பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்கு நடுக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த லிங்கில் நீங்கள் போன உடனே ஹோம் பேஜில் ரைட் சைட் கார்னரில் கீழே வந்தீங்கன்னா சோசியல் ஆடிட் இருக்குது. இதில் பெனிஃபிஷரி டீட்டெயில் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரி டீட்டெயில் பார்த்துக்கலாம். இதில் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணிவிடுங்க. என்னுடைய தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கானதை சூஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு திருநெல்வேலி. அப்புறம் உங்களுடைய யூனியன், அப்புறம் உங்களுடைய பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் எந்த இயர் அதை சூஸ் பண்ணிவிடுங்க கீழே. அதுக்கப்புறம் என்ன ஸ்கீம் சொல்லி கேட்கும். நம்ம வந்து PMAY ஸ்கீம் தான் பார்க்க இருக்கிறோம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். அதுக்கப்புறம் அதில் கீழே வந்து கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை டைப் பண்ணிவிடுங்க. சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய பஞ்சாயத்தில் யார் யாருக்கு வீடுகள் ஒதுக்கியிருக்காங்க, அவங்களுடைய எனர்ஜி ஜாப் கார்டு நம்பர் என்னது, அவங்களுடைய பெயர், எந்த நிதியானில் ஒதுக்கியிருக்காங்க, சைட் கம்ப்ளீட்டட் ஆகிட்டா இல்லை நம்ம பெண்டிங்கில் இருக்கா, எவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே இந்த ஆன்லைனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து லேட்டஸ்ட் 21-22 அந்த இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணல. உங்களுடைய மாவட்டத்துக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து இந்த திட்டத்துக்கான முழு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசினுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் வந்து கொள்கை விளக்க குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதில் வந்து 127வது பக்கத்தில் இந்த திட்டத்தினுடைய குறித்து விரிவான தகவல் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வீடு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம். முன்னரே இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு திட்டமாக செயல்பட்டு வந்த ஊரக வீடு வழங்கும் திட்டத்தில் இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அத்திட்டம் சீரமைக்கப்பட்டு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம் என 2016-17 ஒன்றிய அரசால் துவங்கப்பட்டது. ஊரக பகுதிகளில் வாழும் வீடில்லாத ஏழைகளுக்கும் சிதிலமடைந்த வீடுகளில் வசிப்போருக்கும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிலையான வீடுகள் வழங்கி 2022 அனைவருக்கும் வீடு என்ற நோக்கில் ஒன்றிய அரசு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தினை ஊரகம் செயல்படுத்துகிறது. தற்போது ஒன்றிய அரசு திட்டத்தினை 2024 வரை மேலும் 2 நீட்டித்துள்ளது. பிடிஓசி திட்டத்திற்கு மாநில அரசின் பங்களிப்பு வந்து, அதாவது ஒன்றிய அரசு 60 மாநில அரசு 40 ஆகும் அப்படின்னு சொல்லி அக்ரிம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவு தொகை 120,000. ஆனால் 2021-2022 தமிழ்நாடு அரசின் செந்தர விதப்பட்டியலின்படி பிரதம மந்திரி குடியிருப்பு திட்ட ஊரகத்துக்கு செலவாகிறது வந்து 269 சதுரடிக்கு வந்து 4.62 லட்சம் ஆகும். இத்தொகை ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவு தொகையை விட மிக மிக அதிகமாகும். தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான அளவு தொகை 276,570 ரூபாய் மானியமாக வழங்குறாங்க. இதில் ஒன்றிய அரசால் வழங்கப்படுவது 1,03,770 ரூபாய் ஆகும். இத்தொகையில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஒன்றிய அரசின் பங்கு தொகை 72,000 ரூபாய். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்படும் 90 ஊதியத்தொகை 24,570 ரூபாய். அதாவது ஒன்றிய ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 72,000 ரூபாய் இந்த திட்டத்துக்காக கொடுப்பாங்க.
மீது 24,570 ரூபாய் வந்து எம்ஜிஎன்ஆர் ஜாப் மூலமாக நீங்கள் வேலை செய்து அந்த ஜாப் கார்டில் எடுத்துக்கலாம். மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை அந்த திட்டத்துக்கு ஒன்றிய அரசு வந்து 7,200 ரூபாய் வழங்குறாங்க. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம் தமிழக அரசின் பங்களிப்பு 172,800 ரூபாய் ஆகும். இதில் மாநில அரசின் பங்கு தொகை 48,000 ரூபாய். வீடுகளுக்கு மேற்கூரை அமைத்திட கூடுதல் தொகையாக தமிழக அரசு வந்து 120,000 ரூபாய் வழங்குறாங்க. மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டணம் கட்டுவதற்கு 4,800 ரூபாய் வழங்குறாங்க. ஆகவே ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் வந்து தமிழக அரசுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எப்படி இருந்ததுன்னா 60-40 இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் நிதி பகிர்வு வந்து 38% மத்திய அரசும் 62% தமிழக அரசும் வழங்குவதாக இருக்குது. அழகு தொகை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 72,000 ரூபாய் கேஷ் அந்த இதில் கொடுக்குறாங்க. அப்புறம் மாநில அரசு 48,000 ரூபாய் கொடுக்காங்க. அப்புறம் காங்கிரீட் போடுவதற்கு மாநில அரசு 120,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பாத்ரூம் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு 7,200, மாநில அரசு 4,800. அப்புறம் எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீம் மூலமாக ஒன்றிய அரசில் வந்து 24,570 ரூபாய். மொத்தம் இந்த ஸ்கீமில் 276,570 ரூபாய் மானியமாக அரசிடமிருந்து மக்கள் பொதுமக்கள் பெற முடியும். என்னுடைய அம்சங்கள் என்ன? சுகாதாரமான சமைக்கும் இடத்துடன் கூடிய ஒரு வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு 25 சதுர மீட்டர் 269 சதுர அடி ஆகும். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 60 விழுக்காடு பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 40% இதர இனத்தவருக்கு ஒதுக்கப்படுகிறது. தகுதியுள்ள சிறுபான்மை குடும்பங்கள் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படும் 15 விழுக்காடு இதில் அடங்கும். அனைத்து பிரிவுகளிலும் 5 விழுக்காடு ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. சமூக பொருளாதார சாதி வாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களிலிருந்து பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகம் வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ள சேர்த்தல் நீக்கல் காரணிகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலையான காத்திருப்பு பட்டியலிலிருந்து பயனாளிகள் கிராம சபை மூலம்தான் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீமில் வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுடைய ஊராட்சி செயலாளர் தலைவர் அவங்கக்கிட்ட தெரிவித்து கிராம சபையில் ஒப்புதல் வாங்கி உங்களுடைய பெயரை அந்த ஆவாஸ் யோஜனா ப்ளஸ் அந்த ஸ்கீமில் அப்டேட் பண்ண சொல்லுங்கள். சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நிரந்தர காத்திருப்போர் பட்டியலில் விடுவிக்கப்பட்டவர்களை கண்டறிய ஒரு விரிவான கணக்கெடுப்பு 2018 அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டது. இக்கணக்கெடுப்பு ஆவாஸ் ப்ளஸ் என பெயரிடப்பட்டது. 2021-2022 ஆண்டிற்கு ஆவாஸ் ப்ளஸ் புள்ளி விவர அடிப்படையில் வீடுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாநில அளவில் பராமரிக்கப்படும் வங்கி கணக்கிலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் தயாரிக்கப்படும் பட்டியலின்படி பொது நிதி மேலாண்மை முறையில் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக தொகை செலுத்தப்படுகிறது. கையில் கேஷ் கொடுக்கல, அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் 2016-17 முதல் 2018-19 ஆண்டு வரை 327,552 வீடுகளும் இரண்டாம் கட்டமாக 2019-20, 2021-22 ஆண்டு வரை 489,887 வீடுகளும் ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 334,699 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள வீடுகளின் கட்டுமான பணிகள் வெவ்வேறு நிலைகளில் முன்னெச்சத்தில் உள்ளன. இவை அனைத்தும் மார்ச் 2023 முன்னர் முடிக்கப்படும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்பட்ட நிதி விவரம் 2018-19 அந்த பீரியடுக்கு வந்து 63 கோடி ரூபாய் மற்றும் மாநில அரசுகளால் 2ஆம் தவணை தொகையின் ஒரு பகுதியாக வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு பங்கு 37.80 கோடி, மாநில அரசின் பங்கு 25.20 கோடி. மேற்படி தொகை முழுமையாக செலவழிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2021-22 ஆண்டில் 2018-19, 2019-20, 2021-22 ஆகிய ஆண்டுகளில் வழங்கப்பட்ட வீடுகளுக்காக பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 1,485 கோடி ரூபாய் ஒன்றிய அரசின் பங்காகவும் மாநில அரசு பங்கு வந்து 891.1 கோடி
முதல் தவணையின் ஒரு பகுதியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வீடு கட்டும் பணியில் முன்னெச்சரிக்கை அடிப்படையில் செலவினம் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ உங்களுடைய பகுதிகளில் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் இந்த பயன்பெற விரும்புனீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய பெயரை இத்திட்டத்தில் ஏற்றுவதற்கு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கான பெயர் பதிவு வந்து கிராம சபையில் ஒப்புதல் வாங்கினா மட்டும்தான் சாத்தியம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.